சமநீதி போராளி அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். பேரரசருடைய பேரருளாலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தஞ்சை பாராளுமன்ற தொகுதியினுடைய மீட்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எனதருமை தாய்மார்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்று இந்த நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தெற்கு மாவட்ட இணை அமைப்பாளர் தமிழ் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் தமிழ் திரு நாககுணா அவர்களை, தமிழ் திரு தஞ்சை வழக்கறிஞர் சதீஷ் பிஏபிஎல் அவர்களை, மத்திய மாவட்ட செயலாளர் தஞ்சை சுரேஷ் அவர்களை, திருவாரூர் தெற்குனுடைய மாவட்ட செயலாளர் மன்னை சுரேஷ் அவர்களை, வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தெற்கு மாவட்ட அமைப்பாளர் தமிழ் திரு அரவிந்த் அம்பலக்காரர் அவர்களை, மாவட்ட செயலாளர் மகளிரணி தமிழ் திரு பா சித்ரா அவர்களை, பழந்தமிழர் பண்பாட்டு பாசனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு தீனதயாளன் அவர்களை, மாவட்ட பிரதிநிதி தமிழ் திரு இளையராஜா அவர்களை, எனக்கு முன்னாலே சிறப்புரை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருமை தம்பி தஞ்சை சாமி அவர்களை, மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் தஞ்சை முத்துச்சி அம்பலக்காரர் அவர்களை, தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் தமிழ் திரு செம் மகடேஸ்வரன் அவர்களை, வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி துரை குணசேகரன் அவர்களை, கருத்துரை வழங்கி சென்றிருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தமிழ் திரு தலவாய் ராஜேஷ் அவர்களை, வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு பே வைரவேல் அம்பரக்காளர் அவர்களை, தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு குருமணிகண்டன் முத்துராஜா அவர்களை, இந்த நிகழ்வில் எம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தஞ்சை பாராளுமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகள் பட்டுக்கோட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ் திரு விசலிங்கம் அவர்களை, பட்டுக்கோட்டை ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் தமிழ் திரு அன்புலகன் அவர்களை, பட்டுக்கோட்டை ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் சிவா அவர்களை, பட்டுக்கோட்டை மேற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் வீரக்குறிச்சி ஆனந்த் அவர்களை, மாநில துணை செயலாளர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தமிழ் திரு அகில் அவர்களை, பேராவூரணி தெற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் தமிழ் திரு அருண் அவர்களை, நகர செயலாளர் தமிழ் திரு சதீஷ் அம்பலக்காரர் அவர்களை, சேது ஒன்றிய தெற்கு செயலாளர் தமிழ் திரு கருப்பட்டிக்காடி சேகர் அவர்களை, மணிகண்டம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ் திரு முருகையன் அவர்களை, வடக்கு ஒன்றிய செயலாளர் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் தமிழ் திரு சூர்யா அம்பலக்காரர் அவர்களை, சேது வடக்கு ஒன்றியத்தினுடைய அமைப்பாளர் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் தில்லை அரவிந்த் அவர்களை, திருவோணம் ஒன்றியத்தினுடைய செயலாளர் தமிழ் திரு தினேஷ் அவர்களே, திருவோண ஒன்றியத்தினுடைய இணை செயலாளர் தமிழ் திரு தோப்புநாயகம் முத்து அவர்களே, உரத்தநாடு ஒன்றியத்தினுடைய செயலாளர் தமிழ் திரு ரமேஷ் அவர்களே, திருவையாறு ஒன்றியத்தினுடைய செயலாளர் தமிழ் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு பின்னாலே நன்றி உரையாற்றக்கூடிய பட்டுக்கோட்டை ஒன்றியத்தினுடைய இணை செயலாளர் தமிழ் திரு பால்ராஜ் அம்பலக்காரர் அவர்களே, மேலும் இந்த நிகழ்வில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களோடு முழு ஒத்துழைப்பு நல்கிய ஆறு சட்டமன்ற தொகுதியினுடைய கிராம பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பிங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. இந்த சமூகத்தை, இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை கடந்து விட்டது. இப்படி பட்டுக்கோட்டை டவுன்ல இந்த மக்களை திரட்டி ஒரு அமைப்பு மாநாடு பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறதா என்று சொன்னால்
வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தையும் தமிழர் தேசம் கட்சியையும் தவிர வேறு யாரும் நடத்தியது கிடையாது. அது வரலாறு. வரலாற்று நாம என்ன பண்ணோம்? தம்பிங்க ஓரளவுக்கு சொன்னாங்க, எல்லாமே பேசினாங்க. 1347 பேரரசர் பெரும்பிடுக்கு முத்திரருடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறோம். நம்ம மன்னருக்கு வயது 1348 முடிஞ்சு 49. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த சமூகமாவது நம்மை மாறி 1000 கால வரலாறை சொல்ல முடியுமான்னு கேட்டா, முத்திரையர்களை தவிர வேறு எவருக்கும் 1000 கால வரலாறு கிடையாது. வரலாறு மிகப்பெரியது. வரலாற்றிலே நாம் நாடாண்டோம். இத நாம சொல்லல, மற்ற சமூகம் சொல்ற மாதிரி நான் நாடாண்டேன் நான் நாடாண்டேன்னு சொல்லல. ராஜராஜ சோழன் என் தாத்தன்னு நான் சொல்லல. வரலாறு சொல்கிறது. வரலாற்றிலே இந்த முத்திரையர்கள் நாடாண்டவர்கள் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் தமிழகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள். இப்படி நாடாண்ட ஒரு சமூகம் இன்றைக்கு 40 சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையாக வாழுகிற சமூகம் நம்ம சமூகம். 28 இடப்பங்கீடு எமது உரிமை பொதுக்கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் 1000க்கும் மேற்பட்ட நமது மக்களை திரட்டி இருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த சமூகமாவது நாங்கள் 20க்கு மேற்பட்ட தொகுதிகளில் பெரும்பான்மையாக வாழ்கிறோம், அந்த தொகுதியில வாழக்கூடிய எங்கள் சமுதாயத்தினுடைய கிராமங்களுடைய பெயர்கள் இதுதான் என்று சொல்ல முடியுமான்னு கேட்டா, நம்மளை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு தொகுதிக்கும் சொல்லியிருக்கோம். 200க்கும் மேற்பட்ட கிராமங்களை அந்த நோட்டீஸில் அச்சடித்து கொடுத்திருக்கிறோம். இப்படி அதிக எண்ணிக்கையில் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாராளுமன்ற தொகுதி கணக்கெடுத்தோம்னு சொன்னா, 10க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் பெரும்பான்மையாக வாழுகிறோம். பெரும்பான்மையாக வாழ்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழகத்தில்? இங்க வேலை செஞ்ச தம்பிகளுக்கெல்லாம் பணிவான வேண்டுகோள், நீ பஞ்சாயத்து தலைவராக வேணாம், பஞ்சாயத்து துணைத் தலைவராக வேணாம், ஒன்றிய கவுன்சிலராக வேண்டாம், மாவட்ட கவுன்சிலராக வேண்டாம், குறைந்தபட்சம் உங்கள் பகுதியில் வார்டு உறுப்பினராகுங்க, அதற்கான முன்னெடுப்பை எடுத்துருங்க. இப்போ தமிழகம் முழுக்க 5000க்கும் மேற்பட்ட வார்டு மெம்பர் இருக்கணும் இந்த கட்சியில். அதுக்கு தான் உங்களை கிராமத்தை நோக்கி அனுப்பணும். முத்திரையர் கிராமங்களை கண்டுபிடிங்க. முத்திரையர் மக்கள் எந்த பகுதியில் பெரும்பான்மையாக வாழுகிறார்கள் அவர்களுடைய இருப்பிடங்களை கண்டுபிடிங்கள். அதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். அந்த வேலையை நாம சரியா செய்து முடித்திருக்கிறோமா அப்படின்னு பொறுப்பாளரை கிட்ட தான் தெரியும். இப்படி தமிழகம் முழுக்க வாழக்கூடிய இந்த முத்திரையர் மக்களை வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் என்கிற பெயரில் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். முத்திரையர் வாழ்கிற கிராமமா, அங்க நம்முடைய போர்டு இருக்கும். தமிழகம் முழுக்க அதானே பண்றாங்க. எந்த பகுதியை கடந்து போனாலும் அங்க ஒரு சமுதாயத்தினுடைய கலர் இருக்கு. நாம மட்டும் முத்திரையர்னு சொன்னா ஆட்சியாளர்களுக்கும் நம்முடைய வாக்குகளை ஏமாற்றி நம்மளை ஆள்கிற அரசியல்வாதிகளுக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் நம்மளை சந்திக்கல. ஏ, நான் உங்களை பார்க்க மாட்டேன்டா, இந்த சட்டமன்ற உறுப்பினரை என் தம்பிங்க பார்க்க மாட்டான். அந்த சட்டமன்ற உறுப்பினர் நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்கிற இடத்துக்கு வர வைக்கணும். அதுதான் உங்களுடைய களப்பணி. தப்பே பண்ணலையா அந்த சட்டமன்ற உறுப்பினர்?
எடுத்து பாருங்க பாலம் கட்டதுல ஊழல் பண்ணியிருப்பார் எதை எடுத்தாலும் அதிலே ஊழல் இருக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினரை நாம இனிமே தேடி போக வேண்டாம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நம்மை தேடி வரட்டும் அதற்கான வேலையை பார்க்கணும் இப்படி தமிழகம் முழுக்க வாழுகிற முத்தரையர்களை நாம் அடையாளப்படுத்தி இருக்கிறோம் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் என்ற பெயரில் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறோம் 88 சங்கம் இருக்கு தமிழ்நாட்டில் இங்கேயும் அமைப்புகள் இருக்கு இந்த பட்டுக்கோட்டை தொகுதிக்கு கூட சில அமைப்புகள் இருக்கு மக்கள்கிட்ட வாங்க ஓட்டு கேளுங்க இந்த சமூகத்தை பாதிக்கப்படுகிற போது இந்த மக்களுக்காக தயவு செஞ்சு களத்துல நின்னுங்க அது எந்த அமைப்பா இருந்தாலும் சரிதான் இப்ப நாங்க இந்த இடத்துல மக்களை திரட்டி மிக பெரும் கூட்டத்தை காட்டுறோம் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நாங்கள் இந்த தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில பெரும்பான்மையாக வாழுகிறோம் எங்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுன்னு நாங்க கேட்கிறோம் அந்த இடத்துல வீதியில வந்து பெரும் கூட்டத்தை அந்த இடத்துல காமிச்சுட்டு நாளைக்கு இந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது காதுல கல்ல திரிச்சுட்டு போனேன்னு சொன்னா காரி துப்ப மாட்டாங்களா இந்த மக்கள் அது மாதிரிதான் காரி துப்பணும் தேர்தல் வந்தா மட்டும் நம்ம மக்களுக்கு ஒரு ஜுரம் வந்துருது முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்கு அந்த முத்திரையர் யார் அந்த முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்குன்னு சொல்லி வருகிற அந்த நபர் இந்த சமூகத்திற்காக ஆற்றிய பணி என்ன யாராவது கேட்டிருக்கோமா யாராவது கேட்கிறோமா தம்பிங்க சொன்ன மாதிரி 40 வழக்கு ஒவ்வொரு மாநில பொறுப்பாளர் மேலும் எத்தனை வழக்கு 2 முறை குண்டர் தடுப்பு காவல் தம்பிகளுக்கு 2 முறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாவது சங்கமாவது முத்திரைகளோட நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் எவனாவது குண்டர் தடுப்பு காவல்ல உள்ள பெருக்கியா போயிருப்ப ஏதாவது வேற தொழில் பண்ணி போயிருப்ப கஞ்சா கடத்திருப்ப சரக்கு கடத்திருப்ப பொம்பளை வச்சு தொழில் பண்ணிருப்ப அப்படி போயிருப்ப குண்டர் தடுப்பு காவல்ல சொல்லணும்னா ஒரிஜினலா சொல்லணும்னா இந்த சமூகத்திற்காக இந்த சமூக மக்களை அரசியல் படுத்துவதற்காக இந்த சமூக மக்களை அரசியலில் எழுச்சி பெறுவதற்காக தம்பிகள் களமாடுகிற போது ஆட்சியாளர்களால் குண்டர் தடுப்பு காவல்ல உள்ள போறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இங்க வந்திருக்க தாய்மார்கள் பெரியோர்கள் இளைஞர்கள்லாம் ஏதோ கூட்டத்தை கூட்டணும் வந்துட்டு போனா தொகுதியை மீட்ட முடியாது வந்துட்டு போனா தொகுதியை மீட்க முடியாது மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம் தமிழகத்தில் வேற எந்த சாதியும் உறுதியாக சொல்ல முடியும் வேற எந்த சாதியும் காசு கொடுக்காம இவ்வளவு கூட்டத்தை கூட்ட முடியாது அதற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் 100 வயது குடும்பம் நேற்றுக்கு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் சொன்னார் உங்க மக்கள் நீங்க கூப்பிட்டா எங்கனாலும் வந்து உட்கார்றாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டம் மாநாடுன்னு சொன்னா உங்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இது ஒரு நல்ல தொடக்கம் இந்த சமூகம் ஆட்சி கட்டிலே ஏறுவதற்கு ஒரு மிகப்பெரிய நல்ல தொடக்கம் தான் நீங்கள் நாங்கள் அழைத்தவுடன் வருவது கூப்பிட்ட உடனே வந்துடுறீங்க பாருங்க எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது வேன் வச்சு கூட்டு வரமா காசு கொடுக்கறோமா சேலை கொடுக்கறோமா எதுவும் இல்லை ஆனா நீங்கள் மாற்றத்தை விரும்புகிறீர்கள் அதே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தமிழர் தேசம் கட்சி என்கிற பெயரில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் தயாரா இருக்கோம் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் என்கிற பெயரில் என்ன செஞ்சோம் தமிழகம் முழுக்க வாழக்கூடிய முத்திரைகளுடைய அடையாளப்படுத்தினோம் முத்திரைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்தோம் இன்னைக்கு தமிழர் தேசம் கட்சி என்கிற பெயரில் உங்களை அரசியல் படுத்த காத்து கொண்டிருக்கிறோம்
ना वाल्र इडत्तुल नान दांडा एन्न आलडुन्नु सोल्रोम इदु एन्न तप्पु इरुक्कु திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் எழுதப்படாத ஒரு சட்டம் வச்சிருக்கோம் என்ன நாடார் பெரும்பான்மையா இருக்க பகுதியில் நாடாருக்கு சீட்டு கொடு வன்னியர் பெரும்பான்மையா இருக்க பகுதியில் வன்னியருக்கு சீட்டு கொடு கவுண்டர்கள் பெரும்பான்மையா இருக்க பகுதியில் கவுண்டர்கிட்ட சீட்டு கொடு பெரும்பான்மையா சாதி இந்த சாதி இவர் என்ன சாதி அழைப்புதல் கொடுக்க போகும்போது முத்திரையர்களை திராவிட கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் மக்கள் பிரதிநிதியா கொண்டு வரல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச கட்சியிலாவது பொறுப்பு கொடுப்பான்னு பார்த்தா எதுவும் இல்லை ஆனா 75 ஆண்டு இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததுல இருந்து ஓட்டு உனக்கு தானடா போடுறோம் அதிமுகவுக்கும் திமுகவும் தானே மாத்தி மாத்தி பட்டிருக்கோம் வன்னியருக்கு ஒரு நீதி நாடாருக்கு ஒரு நீதி கவுண்டருக்கு ஒரு நீதி முத்திரருக்கு மட்டும் இல்லடா அநீதி இத யார் கேக்குறது உங்களுடைய பிரதிநிதியா நான் தான் கேட்பேன் என்ன பண்ணுவீ முத்திரையுடைய பிரதிநிதி தமிழர் தேசம் கட்சி தான் கேட்கும் நாட்டில் நாடாண்ட சமூகம் இன்னைக்கு எப்படி நிக்குது தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் இந்த சாதிய ஓட்டு வங்கியா ஓட்டு போடுகிற மிசினா வாக்கு வங்கியாக வச்சிருக்கோம் இதெல்லாம் உணரணும் இங்க வந்து நீங்க பதில் பேசிட்டு ஆமா இல்ல இப்படி பதில் சொல்லிட்டு போறதுல அர்த்தம் இல்ல பெரம்பலூர் தொகுதி போன ஆட்சியில் இதை கேட்டுருக்குங்க கொஞ்சம் எல்லாம் உட்காருங்க 10 நிமிஷத்தில் முடிச்சிருவோம் அதிமுக தலைமை பெரம்பலூர் தொகுதி முத்திரையர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற தொகுதின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு முத்திரையருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க திமுக தலைமை என்ன தெரியுமா பண்ணுச்சு அங்கே ஒரு சாதி சங்க தலைவருக்கு அந்த கூட்டணியில வாய்ப்பு வழங்கப்படுகிறது உடையார் சங்கத்தினுடைய தலைவர் பாரி வேந்தருக்கு முத்திரையர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற தொகுதி முத்திரையர்கள் மிக அடர்த்தியாக வாழுகிற தொகுதி முத்திரையர்களை தவிர வேற ஒருவரை நிறுத்தினால் அங்கே தோற்கடிக்கப்படுவார் என்பது தெரியும் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க தைரியமா ஒரு உடையாருக்கு வாய்ப்பு கொடுக்கிறாங்க திமுகவில் ஒரு 20,000 வாக்கு வித்தியாசத்தில் நம்ம சாதிக்காரரை நம்ம மக்கள் தோற்கடிச்சிருந்தா பரவாயில்ல ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு முத்திரையரை ஒரு முத்திரையர்கள் தோற்கடிச்சிருந்தா பரவாயில்ல 175,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு முத்திரையர் படுதோல்வி அடைகிறார் ஆனா அந்த தொகுதிக்கு பேரு முத்திரையர் பெரும்பான்மையாக வாழுகிற தொகுதி கேட்டுக்குங்க தாய்மார்களே பெரியோர்களே இளைஞர்களே பெரம்பலூர் தொகுதி தான் முத்திரையர் மக்கள் மிக அடர்த்தியாக வாழக்கூடிய அந்த தொகுதியில ஒரு முத்திரையரை ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் படுதோல்வி அடைய செய்கிறார் இது எதை காட்டுகிறதுனா ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டான்னா எனக்கு ஒரு கவலை இல்லை பாட்டு கேட்டீங்களா அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது நாம இப்படி நாம பெரும்பான்மையா இருக்க பகுதிகளில் பஞ்சாயத்து தலைவர ஒன்றிய கவுன்சிலர மாவட்ட கவுன்சிலர சட்டமன்ற உறுப்பினர பாராளுமன்ற உறுப்பினர உருவாக்குறன்னு சொன்னா இந்த சமூகத்தையே காலி பண்ணிடுவான் இன்னைக்கு சேர்வங்கிற பட்டத்தெல்லாம் வேற ஒரு சாதி எடுத்துக்கிறாங்க சேர்வையா நேத்துக்கு உட்கார்ந்து பேசும்போது ஒரு பெரிய தலைவர் சொன்னார் நத்தம் விஸ்வநாதன் சேர்வ முத்திரையர் அவர் போய் சேர்ந்துக்கிட்டாரு வேற சாதியில் சேர்ந்துக்கிட்டாருன்னு சொல்றாரு
இப்படியான ஒரு சமூக மாற்றம் ஏற்படுகிறது. நாம வந்துட்டோம் தமிழர் தேசம் கட்சிக்கு பின்னாடி, வீர முத்தரையர் முன்னேற சங்கத்துக்கு பின்னாடி வந்துட்டோம். ஆம்பளையா வந்திருக்கோம். திமுகவில் அதிமுகவில் இருக்க முத்திரையர்கள் ஆம்பளை கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில, காங்கிரஸ் கட்சியில, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க முத்திரையர்கள் ஆம்பளை கிடையாது. யார் ஆம்பளை? வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்திலும் தமிழர் தேசம் கட்சியில யார் எந்த முத்திரையன் பயணிக்கிறானோ அவன் தான் உண்மையான ஆண்மகன். இங்க வந்திருக்கவன் ஆம்பளை, தாய்மார்கள் பொம்பளை சிங்கம். ஐயோ, அவன் நினைச்சுக்குவான், அவன் அடிச்சிருவான், அவன் தப்பா நினைச்சுக்குவான், நம்ம போகக்கூடாது. எத்தனை காலத்துக்கு நான் கூலி வேலை செய்யணும், நான் விவசாய கூலியா இருக்கணும், நான் மூட்டை தூக்கணும், என் பிள்ளையும் அதையே செய்யணுமா? என் பிள்ளை படிக்க கூடாதா? என் பிள்ளைக்கான இடப்பங்கீடு கிடைக்க கூடாதா? என் பிள்ளை அரசியல்வாதி ஆகக்கூடாதா? ஏன் கூடாது? விலை மதிக்க முடியாத வாக்கு என்கிட்ட இருக்குடா, அது யாருக்கிட்டையுமே இல்லை. எம்ஜிஆர் முதலமைச்சராக்கி அழகு பார்த்த சமூகம் இந்த முத்திரையர் சமூகம். அதன் பிறகு ஜெயலலிதாவை தமிழகத்தினுடைய முதல்வராக்கியது என்னுடைய முத்திரையர் சமூகம். இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலினையும் எடப்பாடியையும் முதலமைச்சராகி பார்த்த சமூகம் என்னுடைய முத்திரையர் சமூகம். இன்னைக்கு எல்லாத்தையும் நாங்க நாட்டை ஆள வைக்கும் போது எங்கள் பகுதியில எங்களை வாழக்கூட விட மாட்டீங்கடா, வாழக்கூட வழி இல்லை. அரசாங்கத்தினுடைய இலவச வீடுகளை பெற்று தருவதற்கு கூட நம்முடைய விலைமதிக்க முடியாத வாக்குகளை பெற்ற சிறுபான்மை சமூகத்திற்கு மனமில்லை. எப்படி பாருங்க, விலை மதிக்க முடியாத ஓட்டை உனக்கு கொடுத்துட்டு அரசாங்கத்தினுடைய இலவச வீடை கூட கொடுக்க மாட்டிய மனிதாபிமானம் இருக்காடா உனக்கு? அரசாங்கத்தினுடைய இலவச ஆடுகளை கூட என் சமூக மக்களுக்கு வாங்கி தர மறுக்கிறாயே, நீ மனிதாபிமானம் உள்ள மனிதனா? கேக்குறோம். யார் கேட்கணும்? இத இந்த சமூகம் கேட்கிறது. இந்த சமூகத்தினுடைய ஒற்றை தலைமை, ஒரே குரல் தமிழர் தேசம் கட்சி தான்டா கேட்கணுமே. தமிழர் தேசம் கட்சி தான் கேட்கும். எவ்வளவு பெரிய சமூக அநீதி இந்த மக்களுக்கு இழைக்கப்படுது பாருங்க. நம்ம வாக்குகளை வாங்கிக்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர் என்ன நினைக்கிறார்? கேவலமா நினைக்கிறார் நம்மள. சே, இவங்களை பார்க்கணுமா? அவருக்கு ஓட்டு போட்டோம் பாரு, நம்ம இப்ப நினைக்கிற சி கரும இவனுக்கா ஓட்டு போட்டோம்? இந்த அயோக்கியனுக்கா வாக்களித்தோம்? நம்ம இப்படி இழிவாக பார்க்கிறாரு இந்த அயோக்கியனுக்கா, இந்த பைத்தியக்காரனுக்கா, இந்த அசிங்க பிடிச்சவனுக்காடா நாங்க வாக்களிச்சோம்? நாங்க அசிங்கமா நினைக்கிறோம். இதுவும் என்னுடைய குரல் அல்ல சட்டமன்ற உறுப்பினரே, இது என்னுடைய குரல் அல்ல, ஒட்டுமொத்த இந்த முத்திரையர் சமூகத்தினுடைய குரலாக நான் பிரதிபலிக்கிறேன். என்னை பார்க்க விரும்பாத பஞ்சாயத்து தலைவர், என்னை பார்க்க விரும்பாத ஒன்றிய கவுன்சிலர், என்னுடைய கோரிக்கையை ஏற்காத சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினரை நான் கேவலமாக பார்க்கிறேன். கேவலம், அசிங்கம், கருமம். இவனுக்காக நான் ஓட்டு போட்டேன், இனிமே போட மாட்டேன்டா. இனிமே நான் உனக்கு வாக்களிக்க மாட்டேன். நீ ஒரு அசிங்க பிடிச்சவன், கேவலம் பிடிச்சவன், மட்டமானவன். யாருக்கு வாக்களிப்பேன்? எனக்குன்னு கட்சி இருக்குடா, அதிமுக திமுக தான் கட்சியா? இந்த முத்திரையர் சமூக மக்களுக்கான கட்சி தமிழர் தேசம் கட்சி. எப்படி வண்டியர் சமூக மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ, எப்படி பறையர் சமூக மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, அதே போல இந்த முத்திரையர் மக்களுக்கான ஒரே கட்சி, ஒரே தலைமை
தமிழர் தேசம் கட்சி இனிமே நான் அதுக்கு தான்டா ஓட்டு போடுவேன். என் தம்பிங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டார்கள். மாறாக எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது ரோட்ல வந்து நிற்பான். எப்படி இன்னைக்கு வீரன் இறந்து போனப்போ காவல்துறையால் அடித்து இறந்து போனப்போ யார் வீதியில் வெயிலில் வந்து நின்னது? தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளர் உங்களை ஒருங்கிணைத்தார்கள். வேற யாரு வந்தா? இதே தொகுதியில் 26 ஓட்டப்பட்டீங்க, அவர் வந்து நின்னாரா? காவல்துறையுடைய அடக்குமுறைக்கு எதிராக அவர்கள் களத்தில் நின்றார்களா? வரல. பிஜேபியில் இருந்த, அதிமுகவில் இருந்த, திமுகவில் இருந்த முத்திரையர்கள் அந்த வேட்டியோட வந்து உங்களுக்காக களத்தில் நின்னாங்களா? ஏமா நான் அதிமுகமா உங்களுக்காக நிக்கிறோமா? நான் திமுகவில் இருக்க முத்திரையர்மா உங்களுக்காக களத்தில் நிக்கிறோமா? இது மிகப்பெரிய அநீதிமா? நான் உங்களுக்காக களத்தில் நிக்கிறோமான்னு அதிமுகவில் திமுகவில் பிஜேபியில் காங்கிரஸில் கம்யூனிஸ்டில் இருக்க முத்திரையர் வந்து நின்னானா? அப்ப என்ன சார் நினைக்கிறான்? அவன் அதிமுக காரன், முத்திரையர் இல்ல, அவன் திமுக காரன். திமுகவில் இருக்க முத்திரையர் திமுக காரன். ஸ்டாலின் சொன்னாதான் கேட்பான். பிஜேபியில் இருக்க முத்திரையன் அண்ணாமலை சொன்னாதான் கேட்பான். காங்கிரஸில் இருக்க முத்திரையன் அழகிரி, இந்த மாநில தலைவர் அழகிரி சொன்னாதான் கேட்பான். ஆனா முத்திரையர் மக்களுக்காக களத்தில் நிற்பது யார்? ஓட்டுக்கான அரசியல் இல்ல. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறேன். இந்த மக்களை அடையாளப்படுத்தணும், இந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வீர முத்திரையர் முன்னேற சங்கத்தை ஆரம்பிச்சோம். இந்த மக்களை அரசியல் படுத்தணும். ஒவ்வொருத்தரும் சட்டமன்ற உறுப்பினராக உட்கார்ந்துருக்கான் பாருங்க தம்பிங்க. இவர்களை சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினராக்கணும். இங்க முன்னாடி எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, உங்களெல்லாம் உள்ளாட்சி பிரதிநிதி ஆக்கணும். உங்களை என் சமூகத்தை சேர்ந்தவன் 500 பேர் பஞ்சாயத்து தலைவரா இருக்கான்பா, சந்தோஷமா தூங்குவா. என் சமூகத்தை சேர்ந்தவன் 700 பேர் ஒன்றிய கவுன்சிலரா இருக்கான்பா, நிம்மதியா தூங்குவா. என் சமூகத்தை சேர்ந்தவன் ஒரு 10 யூனியனுடைய சேர்மனா இருக்கான்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தூங்குவோம்பா. நான் ஆக வேண்டாம்பா. அதற்கான வேலையை நீங்க பாருங்க. நம்மை நாம் தான் ஆள வேண்டும், வேற யாரும் ஆளக்கூடாது. அதற்காக தான் இந்த கூட்டம். தொகுதி மீட்கிறோம் அப்படின்னா உள்ளாட்சிகளை முதல்ல பிடிங்க. அதற்கு உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலே கொடுக்கப்படும். உங்களுக்காக நாங்கள் களத்தில் வந்து ஓட்டு கேட்போம். நான் பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆகிறதுக்காக வந்து உங்களை கூப்பிடல. நீங்களா உள்ளாட்சி பிரதிநிதி ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். அதற்காக இந்த பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். இந்த நாள் வேற எந்த சவால் விடுறேன். இதே இடத்த கூட அண்ணன் கோழி செஞ்சில் அண்ணன்கிட்ட வாங்கி தானே, இங்க பெரும்பான்மைன்னு சொல்லி சீட்டு கொடுத்துருக்கீங்களே அதிமுக, இங்க பெரும்பான்மைன்னு சீட்டு கொடுத்தீங்களே திமுக, இங்க பெரும்பான்மைன்னு சீட்டு கொடுத்தீங்களே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட், அந்த சமூகத்தை சேர்ந்தவனா சவால் விடுறேன். இந்த மாதிரி காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்ட சொல்லுங்க பாப்போம், கூட்ட சொல்லுங்க பாப்போம். எல்லாம் காலி பெருங்காய டப்பா. இத மாத்த வேண்டியது ஒவ்வொரு முத்திரையும் கையில இருக்கு. தமிழர் தேசம் கட்சி கையில மட்டும் இல்ல, ஒவ்வொரு முத்திரையரும் முடிவு செய்ய வேண்டும். நம்மை ஆள்பவர்கள் நம்மவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அந்த உறுதிமொழியை இந்த இடத்துல எடுத்துட்டு போங்க. இந்த பட்டுக்கோட்டை மண்ணில் அந்த உறுதிமொழியை எடுத்துட்டு போங்க. உணவு ஏற்பாடு இருக்கு, இங்க ஒரு 1500 பேத்துக்கு இருக்கும். நம்ம மக்கள் தான் இருக்கும். உள்ளூர்ல இருக்கவங்க, பட்டுக்கோட்டை தொகுதி சேர்ந்தவங்க எல்லாம் போயிருங்க. உரத்தநாடு, திருவையாறு, அந்த தூரத்துல இருந்தவங்க மட்டும் அந்த உணவு ஏற்பாடை
சாப்பிட்டு போங்க நீங்களும் போய் சண்டை போடக்கூடாது அவங்களோட நீங்களாம் ஊருக்கு போயிடலாம் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்தில் நீங்கள் ஊருக்கு போயிடலாம் புறத்த நாடு திருவையாறு அங்கே இருக்கவங்களாம் லேட்டாகும் போகிறதுக்கு தஞ்சாவூர் அவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதே மாதிரி நான் சொல்ல தேவையில்லை இந்த ஒயின் ஷாப் பக்கம் தயவு செஞ்சு போவாத வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்திலையும் தமிழர் தேசம் கட்சியில் இருக்க தம்பிங்க போக மாட்டீங்க அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா காவல்துறை வந்து உங்களை அடிக்க மாட்டாங்க நான் வந்து அடிப்பேன் ஒயின் ஷாப் பக்கம் வண்டி நின்றுச்சுன்னு சொன்னால் நான் தான் வந்து அடிப்பேன் எல்லாம் ஓடி போயிடு சாப்பிட்றவங்க சாப்பிடு மீதி ஆளுங்க கவனமாக எல்லாரும் போய் சேருங்க போய் சேர்ந்த உடனே அந்தந்த மாவட்ட பொறுப்பாளருக்கு போய் சேர்ந்துட்டாங்கிற தகவலை சொல்லுங்க நன்றி தஞ்சை